பார்க்கலனா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல் கைஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க கைஸ், ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைஸ் ஃப்ரீ ஃபயர் லோகோ உருவாக்குறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு தரமான லோகோ கைஸ், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லோகோ. ஓகேவா கைஸ்? அதனால் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க. அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் யூடியூப் சேனல் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் யாராச்சும் யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கைஸ். அப்புறம் தான் ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி லோகோ உருவாக்குறதுன்னு தெரியும். வீடியோ ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்புறம் இடையில கொஞ்சம் சொல்கிறதுனா உங்களுக்கு கேட்காது. அதனால் நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஷீல்டு இருக்கும் கைஸ், அதை நான் ஏற்கனவே எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து ஃப்ரேம் கேலரி கொடுத்து நம்ம லோகோ எடுக்க போகிறோம். ஆனால் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா பார்ட்ஸுமே இருக்குது, அதனால் டவுன்லோட் பண்ணிக்கும் கைஸ். பாஸ்வேர்டு எதுவுமே இல்லை. இப்போ வந்து நம்ம லோகோ எடுத்துட்டோம், ஃப்ரேம் கேலரியில் இருக்கு கைஸ். அதை லோகோ எடுத்தாச்சு. அந்த ஷீல்டு பேக்கு ஏத்தாப்பில் கரெக்டாக சேஃபில் வச்சுருவோம் கைஸ். கரெக்டாக சேஃபில் நம்ம வச்சுட்டோம். ஓகேவா? நீங்களும் அந்த ஷீல்டு பேக் கரெக்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருங்க கைஸ். கரெக்டாக வச்சுருங்க, இது மாதிரி வச்சுருங்க. ஓகேவா? அடுத்து டெக்ஸ்ட்டு பண்ணிவிட்டு நான் வந்து அசுரன் நடிக்கிறேன் கைஸ், நம்ம சேனல் பேர். உங்களுக்கு என்ன சேனல் வச்சுருக்கீங்களோ, உங்கள் ஃப்ரெண்டு யாரோ எந்த சேனலுக்கு உருவாக்கி தரீங்களோ அவங்க சேனல் நேம் போட்டுக்குங்க. ஓகேவா? நம்ம இப்போ அசுரன் போட்டு இப்போ ஃபாண்டு போயிடுவோம் கைஸ். ஃபாண்டு நேம் வந்து ஈவோ கிரிகான் இருக்கும் கைஸ். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் தருவேன் கைஸ், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபாண்ட் ஈவோ நடித்தாலே ஃபஸ்ட்டு வந்துடும் ஈவோ கிரிகான். அது தரமான ஃபாண்ட் கைஸ், சூப்பராக இருக்குது. அதை நம்ம ஃபுல்லாக இழுத்து விட்டுறணும். ஃபுல்லாக எழுத்து மோஸ்கட்டில் இருக்கும் அந்த ஷீல்டு பேங்க் கரெக்டாக சேஃபில் வச்சா சூப்பராக இருக்கும் கைஸ். கரெக்டாக அந்த இதுக்கு சேஃபில் வச்சாச்சு நம்ம. ஓகேவா? கரெக்டாக சேஃபில் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரோக் கொடுப்போம் கைஸ். நீங்கள் வந்து ஸ்ட்ரோக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு கைஸ், இந்த ஏ ஆப்ஷனை தொட்டால் ஸ்ட்ரோக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? அதில் நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரோக் வந்து 14 சைஸில் கொடுங்க, கரெக்டாக இருக்கும். இல்லை 15 இல்லை 14 சைஸில் கொடுங்க. நம்ம இப்போதே 14 கொடுப்போம். ஓகேவா? 14 வந்து கரெக்டாக இருக்கும் கைஸ். அதோட நம்ம இந்த டிக் கொடுத்துருவோம். டிக் கொடுத்துட்டு அடுத்து வந்து ப்ளஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல கைஸ், அதை தொட்டு விட்டு சேப்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கரெக்டாக எடுத்துங்க. அதை கரெக்டாக அந்த நம்ம இது லெட்டர் எழுதியிருக்கோம்ல அசுரன், அதுக்கு சேப்பில் கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? ஆனால் அதுக்கு மேலேயே வச்சிடாதீங்க, நம்ம கரெக்டாக அது உள்ளக்கே வைங்க. அதுக்கு வெளியே போயிடாமல் கரெக்டாக மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் உள்ளக்கே வச்சால் தான் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் கைஸ். அதை கரெக்டாக உள்ளக்கை சேவ் பண்ணி வச்சுட்டு கருப்பு கலரில் கீழே கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கருப்பை தொட்டு பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த சைடு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல கைஸ், அதை தொட்டு கீழே இறக்கி விட்ருங்க. அந்த கருப்பை இப்போ சூப்பராக இருக்கும் கைஸ், பங்கமாக இருக்கும். அடுத்து வந்து அசுரனுக்கு வந்து கலர் கொடுக்கணும் கைஸ், அதனால் நம்ம கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டுங்க. அதில் கேடியன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டுக்கிட்டு நம்ம ஏற்கனவே கலர் படித்து வச்சுருக்கோம் கேடியனில். உங்களுக்கு சொல்லி கேட்டுறேன் கைஸ், ஃபஸ்ட்டு வெள்ளை கலர், அடுத்து பச்சை கலர், அடுத்து வெள்ளை போட்டுருங்க. பச்சையை நடுவில் விட்டுட்டு வெள்ளையை லாஸ்ட்டில் இழுத்து விட்டா இது மாதிரி வந்துடும் கைஸ். ஓகேவா? லாஸ்ட்டில் இது மாதிரி இழுத்து விட்டா வந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகேவா கைஸ்? அடுத்து வந்து இப்போ அசுரன் வந்து சேவ் பண்ணியாச்சு, கரெக்டாக கொஞ்சம் சேவ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இப்போ எஃப்எஃப்னு ஒரு டெக்ஸ்ட் அடித்து அதுக்கு ஒரு ஃபாண்ட் கொடுத்து அதுக்கு ஒரு கலர் கொடுத்து வைப்போம் கைஸ். இப்போ டெக்ஸ்டில் வந்து நீங்கள் கேமிங்க்கு வச்சுங்கன்னா கரெக்டாக அந்த கீழே சேப்புக்கு வச்சுங்க கேமிங். எஃப்எஃப்னால நான் ஓரத்தில் வச்சுருக்கேன், கேமிங்னா நான் நடுவில் வச்சுருக்கேன் கைஸ். நடுவில் கொஞ்சம் சின்னதாக வச்சுருங்க கேமிங். ஓகேவா? இப்போ வந்து கைஸ் கேமிங்னு எஃப்எஃப் நடித்தாலும் ஒரு ஒரு ஸ்பேஸ் விட்டுவாரிங்க. ஏன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஃபாண்ட் வந்து ரோட் ரேஜ்னு ஒரு ஃபாண்டு, அது கொஞ்சம் பெருசாக இருக்கு கைஸ், கொஞ்சம் கட்டாகிற மாதிரி இருக்கணும், கட்டாகிற மாதிரி இருக்கும், அதனால கொஞ்சம் பெருசாகவே வச்சாடிங்க. இப்போ ரோட் ரேஜ் அப்படின்னு ஒரு ஃபாண்ட் இருக்கு கைஸ், அதே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேவா? இப்போ கரெக்டாக நான் ஓரத்தில் வச்சுருங்க கைஸ். நீங்கள் கேமிங்னு வச்சுருப்பீங்க இல்லை எஃப்எஃப்னு வச்சிருந்தாலும் இப்படி வைங்க. கேமிங்னு வச்சுருந்தா நடுவில் வச்சுருங்க, எஃப்எஃப்னு வச்சா இப்போ இது மாதிரி ஓரத்தில் வைங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம கலர் கலர் இப்போ நம்ம வந்து ஃபாண்ட் எடுத்துட்டோம். இப்போ கலர் வந்து ப்ளூ கலர் வச்சுருக்கோம் கைஸ், வானம் ஊதா, அது லேஸ் கலர் தான் வச்சுருக்கேன். அதுக்கும் ஸ்ட்ரோக் கொடுத்தாச்சோ, அதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரோக்னா ஒரு 10 கொடுத்துங்க, கரெக்டாக 10 கொடுங்க, செம்மையாக இருக்கும் கைஸ். 10 கொடுத்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருவோம் கைஸ், தனித்தனியாக இருக்குது. இந்த ஒரு சைடில் ஒரு ஆப்ஷன் மாதிரி இருக்குல்ல கைஸ், அதை தொட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துடலாம். ப்ளஸ் பக்கத்தில் ஒரு கட்டை மாதிரி இருக்குல்ல கைஸ், அதை எல்லோரும் தொடுங்க. அதை தொட்டு இங்கிட்டு ஒரு சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? இப்போ எல்லாமே செட் ஆயிடுச்சு. ஓகேவா கைஸ்? அதை தொட்டு எல்லாத்தையும் இந்த இங்கிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு கைஸ், அதை தொட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துடலாம். ஓகேவா? அது ஃபுல்லாக ஒன்று சேர்த்துட்டு அப்போ தான் கைஸ் கரெக்டாக இருக்கும். அப்போ தனித்தனியாக இருந்தால் பிரியும் கைஸ், எஃப்எஃப் தனியாக பிரியும், அசுரன் தனியாக பிரியும். ஓகேவா? அதனால நம்ம இப்போ கரெக்டாக வச்சாச்சு. ஓகேவா கைஸ்? அடுத்து வந்து
நம்ம இன்னொரு இதை அப்படியே காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். காப்பி பண்ணிட்டு ரொம்ப பெருசாக ஜூம் பண்ணிங்க கைஸ், கரெக்டாக ரொட்டேட் பண்ணிட்டு பெருசாக ஜூம் பண்ணிட்டு அழகாக கொஞ்சம் கிராஸில் வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். மோஸ்கோட் லோவுக்கு கரெக்டாக கிராஸில் வைங்க கைஸ், செம்மையாக இருக்கும். ஓகேவா, கிராஸில் வச்சுட்டு அந்த லோஸ்கோட் மோஸ்கோட் லோவை முன்னாடி தூக்கி விட்ருங்க. கரெக்டாக இப்போ நம்ம வச்சிருவோம். ஓகேவா, கொஞ்சம் பெருசாக தான் வைப்போம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் கைஸ். அசுரன் எஃப்எஃப்ல கொஞ்சம் தான் அந்த லெட்டர் தெரிகிற மாதிரி வைப்போம். ஓகேவா, இப்போ கரெக்டாக வச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து ஒக்காபிலிட்டியை குறைச்சிருங்க கைஸ், வரும் கரெக்டாக 60ல் வைங்க கைஸ், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக ஒக்காபிலிட்டி வந்து 60ல் வைங்க. அப்போ ஒக்காசிட்டி ஓகேவா, ஒப்பாசிட்டின்னு இருக்குது, அது கொஞ்சம் 60ல் வச்சுக்கோங்க. ஓகேவா, 60ல் வச்சுட்டு கரெக்டாக இறக்கி விட்ருங்க கைஸ், நம்ம அந்த சதுரம் ஆப்ஷனை கொடுத்து இறக்கி விட்ருங்க. இப்போ வந்து நம்ம அந்த லோகோவுக்கு வந்து ஸ்ட்ரோக் கொடுக்குறோம், லேஸ் பச்ச ஸ்ட்ரோக் கொடுங்க, நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு எந்த ஸ்ட்ரோக் பிடிச்சிருக்கோ அது மாதிரி கொடுத்துங்க கைஸ். நம்ம லேஸ் ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஸ்டார்டோவும் கொடுத்துருவோம். ஸ்டார்டோ கொடுத்துருங்க கைஸ், பங்கமாக இருக்கும் அந்த ஸ்ட்ரோக்குங்க, ஸ்டார்டோக்கும் சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து கைஸ் ஸ்டார்டோ வந்து ஃபுல்லாக கொடுத்தாச்சு பிளரில். அடுத்து வந்து லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குமா கைஸ், பின்னாடி வந்து நம்ம பேக்ரவுண்டு மாற்றுற ஆப்ஷன் வந்து லாஸ்ட்டாக இருக்கு கைஸ். ஒரு சதுரம் மாதிரி ரெண்டு சதுரம் இருக்குது, அதில் கலரில் போயிட்டு லேஸ் பச்சப்பை கொடுத்தோம்னா கைஸ் அது மாதிரி கொடுத்துங்க. அவ்வளோதான் கைஸ், முக்காவாசி லோகோ உருவாயிருச்சு. ஓகேவா, அடுத்து வந்து கரெக்டாக சேவ் பண்ணி வச்சாச்சு. நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டில் ஒரு இது மாதிரி இருக்கும் கைஸ், லைட்டு மாதிரி இந்த கீழே லாஸ்ட்டில் தள்ளி விட்டிங்கன்னா ஒரு லைட் மாதிரி இருக்கும், அந்த ஆப்ஷனை தொட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி கொடுப்போம். ஓகேவா, அந்த ஆப்ஷனை தொட்டு இந்த லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல கைஸ், அது இழுத்து விட்டு தொட்டிங்கன்னா இது மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஓகேவா, அதை தொட்டுட்டு அந்த ஒரு ஆப்ஷன் மாதிரி இருக்குல்ல கைஸ், ஷாடோ பண்ணுறது அந்த இதை ஷாடோ பண்ணிடுவோம். கரெக்டாக அழகாக ஃபுல்லாக வச்சிடாது கைஸ், நல்லா இருக்காது. கொஞ்சம் 83 அது மாதிரி வைங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பிளாக் அடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் இதாகிரும். ஓகேவா, அவ்வளோதான் கைஸ், இந்த லோகோ உருவாயிடுச்சு, சூப்பராக இருக்கும் கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டுவாங்க. ஓகேவா, நம்ம சேனலுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சு விடுங்க. ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பெரிய மோடிஷனாக இருக்கும். ஏன்னா நம்ம பிரைட்னஸை குறைச்சி வச்சுக்கிறோம். ஓகேவா, கரெக்டாக பிரைட்னஸை கரெக்டாக வச்சுட்டு கைஸ் பிரைட்னஸ் உங்கள் லோகோக்கு ஏற்றாப்பிலேயே வச்சுங்க. நான் மைனஸ் கண்ட்ரோலில் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும், உங்கள் யூடியூப் சேனல் லோகோ அப்படியே கொஞ்சம் எடுத்து கொடுக்கும், அதனால மைனஸ் கண்ட்ரோலில் வச்சா நல்லாயிருக்கும். நான் வந்து மீடியமே வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான் கைஸ், மீடியமாகவே வச்சுக்கிட்டேன். கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். புதுசாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து உள்ள பெல் ஐக்கனை ஆல் பண்ணி வச்சுங்க கைஸ். இது மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வீடியோனா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டீஸ் நான் வந்துட்டுருக்கும், சேவ் அல்ட்ரால் வச்சுருங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே கைஸ், பாய் கைஸ்.